சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்கள் என்பதால் திரைப்படம் பார்ப்பதற்கு 10 பேரை உள்ளே அனுமதிக்க மறுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் திரையரங்க ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரைத்துறையைச் சேர்ந்த நடிகர் விஜய் சேதுபதி, இசையமைப்பாளர் சிவி பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்ரீதலசயன பெருமாள் கோவிலில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் சாப்பிடச் சென்றபோது விரட்டி அடிக்கப்பட்டதாக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்த வீடியோ வெளியிட்ட அஸ்வினி என்ற பெண், அரசு வழங்கும் அன்னதானத்தை சாப்பிட வரும் தங்களை ஏன் விரட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதே கோவிலில் அஸ்வினியுடன் அன்னதானம் சாப்பிட்டார். இதேபோல் சென்னை ஆவடி மற்றும் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவிகள் ஆர் பிரியா, எஸ் எஸ் தர்ஷினி, கே திவ்யா ஆகியோர் சாதி ரீதியாக பிறர் எப்படி தங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாணவிகளை தலைமைச் செயலகத்திற்கு நேரடியாக அழைத்து பேசினார். அப்போது அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களின் இல்லத்திற்கு சென்றார். இப்படி அவ்வப்போது சர்ச்சை எழுந்து வந்த நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் 10 தள திரைப்படத்தை காண டிக்கெட் எடுத்துக்கொண்டு 6 சிறுவர்களுடன் சென்ற 10 பேரை மட்டும் திரையரங்க ஊழியர்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். மேலும் அவர்கள் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக டிக்கெட் வைத்திருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இச்சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ரோகிணி திரையரங்கம் சார்பில் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் UA சான்று பெற்ற 10 தள படத்திற்கு சிறுவர்களை அழைத்து வந்ததால் அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக UA சான்று பெற்ற படத்திற்கு 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று திரையரங்க நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில்தான் சிறுவர்களை தங்களது திரையரங்க ஊழியர்கள் அனுமதிக்கவில்லை எனவும், நரிக்குறவர்கள் என்பதற்காக அவர்கள் தடுத்து நிறுத்தப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு 10 தள படத்தை உற்சாகமாக பார்த்த வீடியோவையும் திரையரங்க நிர்வாகம் வெளியிட்டது. ஆனால் ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க வந்த தங்களை அனுமதிக்காதது இது முதல் முறையல்ல என்று நரிக்குறவ பெண்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு வாரிசு, துணிவு உள்ளிட்ட படங்களை பார்க்க வந்த போதும் வெளியேற்றப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நரிக்குறவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்த விவகாரம் தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் ரோகிணி திரையரங்கிற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். குற்றச்சாட்டு குறித்து இதுவரை எழுத்துப்பூர்வ புகார் எதுவும் வரவில்லை என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் சம்பவம் தொடர்பாக திரையரங்க நிர்வாகத்திடம் நேரில் விளக்கம் கேட்கப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்த திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார், கலைகள் அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்துள்ளார். ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவ சகோதரியும் சகோதரர்களும் தாமதமாக அனுமதிக்கப்பட்டதாக விவரம் தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் முதலில் அனுமதிக்க மறுத்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் இந்த உலகம் அனைவருக்குமானது என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்கப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எங்க நடந்தாலுமே சரி சார், இந்த பூமி நம்ம மனுஷ பயலுங்களா ஒன்னா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது தான். அதுல வேற்றுமையை யாரு எந்த வகையில வந்து சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது எங்க நடந்தாலும் சரி.
இதனிடையே ரோகிணி திரையரங்கு ஊழியர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரைப்படத்திற்கான டிக்கெட் இருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வட்டாட்சியர் நேரில் சென்று ரோகிணி திரையரங்கில் விசாரணை நடத்தியுள்ளார். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலி பணக்கட்டுகளை காட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பினான்சியரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி முத்துராணி இரக்கத்தில் ஏ கே பினான்சர்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருபவர் அன்பழகன். இவர் ஷேக் மதார் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 10 நாட்களில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் தருவதாக போலி பணக்கட்டுகளை காட்டி ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பான புகாரில் அன்பழகன் மற்றும் நிதி நிறுவன மேலாளர் ஆஷிக் இப்ராஹிம் ஆகிய இருவரை காரைக்குடி போலீசார் கைது செய்தனர். சென்னை ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த வருண் தனது மனைவி ரோஜாவை 2வது பிரசவத்திற்காக ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். 8 மாதம் கர்ப்பிணியான ரோஜாவிற்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ரோஜாவுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர். எனினும் அறுவை சிகிச்சையின் போது அதிக அளவு ரத்தம் வெளியேறி ரோஜா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்து மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அனுமதியின்றி பஸ் டே கொண்டாடிய கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்யாறு அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தனியார் பேருந்தை வாடகைக்கு எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் கல்லூரி சென்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக 40 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து மற்றும் வேனை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர்கள் இருவரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் அணைவரதநல்லூரில் ஆய்வுக்காக வந்த மாவட்ட ஆட்சியரை கண்டு பயந்து ஒதுங்கிய பள்ளி மாணவரை ஆட்சியர் அன்பாக அழைத்து நலம் விசாரித்தார். மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த மாணவர்களில் சிலர் ஆட்சியரை கண்டதும் திடீரென பயந்து ஓடத் தொடங்கினர். அப்போது ஒரு மாணவரை அழைத்த அவர் கனிவுடன் நலம் விசாரித்ததுடன் சில அறிவுரைகளையும் வழங்கினார். பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் 2வது நாள் நிகழ்ச்சியாக வெள்ளி காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க வெள்ளி தேவானையுடன் சன்னதியை சுற்றி சாமி கிரிவலம் நடைபெற்றது. வழிநெடுக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் ராமன் சீதை திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநவமியை முன்னிட்டு பக்தர்கள் 15 வகையான சீர்தாம்பூலங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் சேர்த்தனர். பின்னர் மகாயாகம் காயத்ரி மந்திரம் முழங்க ராமன் சீதை திருமணம் நடைபெற்றது. பல்லக்கில் எழுந்தருளி ஊர்வலமாக வந்த ராமன் சீதையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு விழா களை கட்டியது. கொக்கோ, கபடி உள்ளிட்ட போட்டிகள் அரங்கேறிய நிலையில் சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளையும் நிகழ்த்தி மாணவிகள் அசத்தினர். மாணவிகள் பலர் அசத்தலாக நடனமும் ஆடினர். மாணவிகளுக்கு சான்றிதழ்களும்
பதக்கங்களும் பல்கலைக்கழகம் சார்பில் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே வெங்காயம் ஏற்றிச் சென்ற லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. லாரியை சாலையோரம் நிறுத்தி சமையல் செய்து கொண்டிருந்த போது மண்ணெண்ணெய் அடுப்பு வெடித்து தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவியதால் லாரி எரிய தொடங்கியது. தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அடைத்தனர். லாரி ஓட்டுநர் தீ காயங்களுடன் மீட்கப்பட்டார். ஹைவே பெட்ரோல் பாந்திகிராம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீடு புகுந்து இளைஞரை வெட்டி கொன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்குடி பாப்பா ஊரணி நாச்சலி ஏந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான அலெக்ஸ் பாண்டி. தாயாருடன் தனியாக வசித்து வந்த இவர் நேற்றிரவு வீட்டில் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களால் அலெக்ஸ் பாண்டியை வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அலெக்ஸ் பாண்டி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் சுடுகாட்டில் வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். குன்றத்தூர் குப்பைமேடு அருகே உள்ள சுடுகாடு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த பாலாஜி, யுவராஜ், பெருமாள் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்குடி செஞ்சை கிருஷ்ணமூர்த்தி பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதி வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநெடுக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் ஜப்திக்கரணை ரேணுகாம்பாள் கோவிலில் 108 சங்காபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரேணுகாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டுமென்றால் தனித்து களம் காண வேண்டுமென அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வரும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில்தான் இருக்கிறோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறேன். तो AIADMK के साथ कुछ गठबंधन रहेगा? हां, हमारा है ही अभी तो गठबंधन. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் தான் இடம்பெற்றது. இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்தது. அப்போது அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியை திருப்பியது. பின்னர் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடர்ந்தது. அதன் பலனாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவிற்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர். ஆனாலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது. இரு கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்தது. இடைத்தேர்தலில் தோல்வியடைந்ததையடுத்து அதிமுக குறித்து அண்ணாமலை பேசியதும் அதற்கு அதிமுகவினர் எதிர்வினையாற்றியதும் கூட்டணியில் சிறிய பிணக்கு ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணியை தொடர்ந்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக கூறினார். இதேபோல் கோவில்பட்டியில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை பாஜக தொண்டர்கள் புரட்சி செய்ய தயாராகிவிட்டதாக கூறினார். இல்ல, 30 ஆண்டுகளா அந்த கூண்டுக்குள்ளதான் நான் இருக்கேன்.
திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டுட்டு பறந்து போங்கிற எனக்கு பறங்க தெரியாது அப்படி. அதான் இப்பொழுது தமிழகத்தில் ஆக்ரோஷமாக சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன். அந்த கிளி தயாராக இருக்கிறது என்று நம்புகின்றேன். எல்லா இடத்திலும் களம் மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். தமிழகத்திலையும் களம் மாறிவிட்டது. இந்த சூழலில் நியூஸ் 18 குடும்பத்தின் ரைசிங் இந்தியா கருத்தரங்கில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்வதாக தெரிவித்தார். சவுத் மே தமிழ்நாடு ஒரு கேரளா மே ஆப் கேசே தேக்தே ஹே மோதி ஜி கா ஓரா வஹா பர் பி ஹே மகர் சீட் பே கேசே கன்வர்ட் ஹோகா கோயி தால்மேல் ஏஐடிஎம் வஹா ஹமாரா சங்கடன் வீக் தா ஹம்னே காஃபி பிரயாஸ் கியே ஹே காஃபி சுதார் கியா ஹே ढेर सारे गांवों तक पहुंचे, ढेर सारे बूथों तक पहुंचे हैं, और जहां वीक है हमारे साथ साथी भी है। तो एआईएडीएमके के साथ कुछ गठबंधन रहेगा? हाँ, हमारा है ही अभी तो गठबंधन। அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவின் கருத்தை உறுதிப்படுத்தி உள்ளார். ஆரம்பத்தில் இருந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்துகிட்டு தான் சொல்றோம். நடைபெற்று முடிந்த ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியோடு தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அப்படித்தான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். கூட்டணி குறித்து அண்ணாமலை தனது கருத்தை வெளிப்படுத்தினாலும் இறுதி முடிவை கட்சி மேலிடமே எடுக்கும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். கருத்து சொல்கிற உரிமை ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் இருக்கு. அந்த உரிமை அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க மறுக்க முடியாது. ஒரு சாதாரண பாஜக காரனுக்கு இருக்கிற ஒரு உரிமையையும் சுதந்திரத்தையும் ஒரு தலைவருங்கிறதாலே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். பட் இறுதி கருத்து தலைமைதான சொல்லும் என்பதை அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல நாட்களாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த சூழலில் அந்த சர்ச்சைக்கு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்